ஹாய் சௌபிமா, காலையிலே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சும்மா சும்மா ஏங்க அந்த சேனலை மாத்திட்டே இருக்கீங்க? பேசாம அந்த சன் டிவியை வைங்க. டெய்லி ஒரு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்க ராசிக்கு தான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாங்களா கன்னி ராசி நேயர்களே? ஜோதிட நேரம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் நம் கன்னிராசியின் பலன்களை பார்க்க இருக்கிறோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. குழந்தைகளால் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு மிகவும் அதிகம். இன்று வரை நாலாம் வீட்டில் குடியிருந்த சௌபிமா ஐந்தாம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறார். பாருடி, இந்த முகத்தை பாருடி, பச்சை மண்ணுடி. இது லட்சணமா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு, பிரச்சனை வருமா? பிரச்சனை இந்த ஜோசி கீசி எல்லாம் நீயே பாரு. உன்னை எங்கே காண்பேன்? நரி என்ன சொல்றாங்க கன்னிராசிக்கு? சௌபிமா ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இல்லப்பா வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஓகே. நன்னெறி கதைகள். அது ஒரு அழகான குருகுலம். ஒரு சீடன் தன் மெய் அறிவு பாடங்கள் முடிந்து விட்டதாக எண்ணி தன் குருவிடம் சென்றான். கண்களை மூடி தியானத்தில் இருந்த தன் குருவை கண்டான். அவரை எப்படி எழுப்புவது என்று எண்ணி மெதுவாக இரும்புகிறான். குருவே, நான் தங்களிடம் உலக அறிவு அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டேன், நான் இனி வீட்டிற்கு செல்லலாமா என்கிறான். நல்லது, உள்ளே சென்று அந்த கத்தியை எடுத்து கொண்டு வா என்கிறார் குரு. சீடன் கத்தியை எடுத்து கொண்டு வருகிறான். அவன் கத்தியின் பிடியை தன் கையில் வைத்து கொண்டு குருவிடம் நீட்டுகிறான். குரு கத்தியை வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்னும் இருக்கிறது, நீ இப்பொழுது செல்ல இயலாது, உள்ளே செல் என்கிறார். ஒரு வருடம் கழித்து அந்த சீடன் குருவிடம் மறுபடியும் செல்கிறான். இப்பொழுது என் பாடங்கள் முடிந்து விட்டதா, நான் செல்லலாமா என்று கேட்கிறான். குரு மறுபடியும் கத்தியை கொண்டு வர சொல்கிறார். இந்த முறை சீடன் கத்தியின் கூர்மையான பகுதியை தன் பக்கம் வைத்து கொண்டு குருவிடம் நீட்டுகிறான். குரு அந்த கத்தியை வாங்கி வைத்துவிட்டு, நீ முழுவதும் கற்றுக்கொண்டு விட்டாய், நீ செல்லலாம் என்கிறார். சென்ற முறை நீங்கள் ஏன் என்னை வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்கிறான் சீடன். குரு அதற்கு, கத்தியின் கூர்மையான பகுதியை நீ வைத்து கொண்டு மென்மையான பிடியை எனக்கு கொடுத்தாய் அல்லவா, நல்லதை உலகிற்கு தரும் அளவிற்கு நீ பண்பட்டு விட்டாய், அதனால் நீ செல்லலாம் என்கிறார். நம்ம மக எந்த அளவுக்கு பண்பட்டிருக்கான்னு பார்ப்போம். சௌபிமா, சௌபிமா, அந்த கத்தி எடுத்துக்கொடு. என்னப்பா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க? கத்தி எடுத்துக்கொடுமா.